ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் புரியும். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்றைக்கான எபிசோட்குள்ளே போவோம். வீடியோட ஸ்டார்டிங் சீனில் எதுவாலும் மேலே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஏற அப்படியே அந்த இரட்டைக்கன் பேலஸை காட்டுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அழக சொன்ன ஹீரோவும் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்க, அந்த லேடியை சம ஸ்பீடில் ஹீரோக்கு முன்னாடி வராங்க. அவங்க ஹீரோவோட சோட பார்க்க ஹீரோவும் அவங்க கண்ணை பார்த்துறான். மனசுக்குள்ளே இவங்களும் ஒரு இரட்டை கண் மாணவி. அந்த கண் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இவங்களா கூட நேருக்கு நேரா நடந்து போற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒருத்தங்க யாரா இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஆமா எனக்கு இரட்டை கண் இருக்கு, இருந்தாலும் என்ன கூட நேருக்கு நேரா நடந்து போறவங்களுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது நீங்க மைண்ட் ரீடிங் பண்ணுவீங்களா அதிர்ச்சி ஆகிறாரு. மைண்ட் ரீடிங்லாம் ஒன்றும் இல்லை, யதார்த்தமா உன்னோட மனசை பார்த்தேன், அதனால என்னாலே தெரிஞ்சுக்க முடியும். நீ ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமான இல்ல, ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஹீரோட கையில இருக்க சோட பார்த்துட்டு, இதோட உரிமையாளரை நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு உதவியும் வாங்கியிருக்கேன், அதனால உன்னை எந்த விதமான சங்கடமும் படுத்த மாட்டேன். இந்த வால் இப்ப தொடர்ந்து ரிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு போல, அது இன்னும் கொஞ்ச நாள் அதோட பழைய நிலைமைக்கு வந்துரும், அதுக்கப்புறம் வெற்றியோட வழியில செல்ல ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு கோஸ்ட் மேனை பத்தி தெரியுமான்னு கேட்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லாம, டெசர்ட் லேண்டோட குழப்பம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, முதல்ல மைய பகுதியை மெடிசன் ஹால் தான், நீ கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்புறம் நீங்க என்ன பார்த்தது போல வேற யாராவது பார்த்து நின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில ஆதாரங்களை வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசியான்னு சொல்லிட்டு, இன்னும் உங்களுக்கும் ஷீகிக்குமான இறுதி சண்டை இன்னொன்னு இருக்கு, அப்படியே வேற ஒரு பிளேஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல ரெண்டு வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இரட்டை கண் மாணவி நல்லாவே ட்ரைனிங் பண்ணி எந்த ஒரு சங்கடமும் படுத்தல, அவளுக்கு என்னோட பிளட்ல பாதி இருக்கு, இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு யங் சூப்பீரியர் மட்டும் தான் இருக்கணும், ஆல்ரெடி எங்க கிட்ட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு இன்னொருத்த சொல்ல, ஆனா எனக்கு இங்க எடுத்துட்டு வந்த அவ நிர்வாண பலியிலே மாட்டிப்பாளோன்னு ஒரு பயம், அவ எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல அவ திரும்பி வந்தாகணும், சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் போய் தூங்க போறேன் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் கிளம்பிட, அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோட அம்மாவ மாதிரி இருக்க, இல்ல இல்ல ஹீரோட அம்மாவே தான், அங்க இருந்த ஒரு பையனும், அம்மா வாங்க அது என்னது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒரு டிவைன் முத்திரை கலை பொருட்களால முத்திரை ஏற்பட்ட ஒரு ஆணை, இதால டொமைனி அழிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல, அது மட்டும் இல்லாம இதை பார்த்தே பல காலங்கள் ஆகுது அப்படின்ட்டு சொல்ல, அந்த பையனை முன்னாடி போயிட்டு, அம்மா நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, நானும் ஒரு காலத்துல யங் சூப்பீரியரா மாறி இன்னொரு முத்திரையிடப்பட்ட ஆணையை நான் பறக்க விடுவேன், அது இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே லாங்ல காட்டினா ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருக்காரு. இவனும் வேற யாரும் இல்ல, ஹீரோட அப்பா தான். ஹீரோட அப்பாவும் அம்மாவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கே ஒரே சந்தேகமா தான் இருக்கு. இப்போ அதோட சீனை கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. அந்த இடமே பயங்கரமா இருட்ட ஆரம்பிக்க ஹீரோட ஃபார்மேஷன் வானத்துல உருவாகுது. ஹீரோட பிஸ்டம் பயங்கர போர்ஸ்ல வந்து அவன் அட்டாக் பண்ண, அந்த இன்ஸ்கிரிப்ஷனும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோட பவரை தாங்க முடியல. ஹீரோ யூஸ் பண்ணது நார்மலான பவர், அவனும் பறந்து போய் கீழே விழுக, என்ன தம்பிங்களா எனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல, நான் உயிரோட வரமாட்டேன்ட்டு அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு, நம்ம ஆளுங்க எல்லாருமே சந்தோஷத்தோட ஓடி வந்துகிட்டு இருக்க, அவனும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா இதுக்கான விலையை உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அமைதியாட்டு சரி சொல்லு என்னதான் எனக்கு தரலான்னு இருக்க, நான் உங்களுக்கு பணத்துக்கு அப்படியே எலிக்சர் தரலான்னு இருக்க, தம்பி யார ஏமாத்த பாக்கல, நான் ஒரே நேரத்துல 48 எலிக்சரை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, ஆமா நீ எங்க கிட்ட இருந்த நிறைய ஹெல்ப்ஸ் டேமேஜ் பண்ணிட்டேன், சரி சரின்னு பயந்துகிட்டே ஒரு சில ஹெல்ப்ஸ் எடுக்கிறான், கோல்டு கிளாஸ் மூன் பிளேம் ஸ்டார் ஆர்க் நிறைய எடுத்து வைக்கிறான், இது மொத்தத்தையும் ஒன்னு சேர்த்து அதான் கூட கோல்டன் ரேவை கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பில் கிடைக்கும், அதால உங்க கல்டிவேஷன் பிரீத்திங்க பயங்கரமாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஹீரோவும் இதெல்லாம் எந்த மூலிக்கு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் எங்களோட ஏன்ஷியன் கார்டுலாம் ஒரு சிலது எழுதி வச்சிருந்தாங்க, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களோட ஏன்ஷியன் மெடிக்கல் கார்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பில்லை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தாரு, அந்த நேரத்தில் அவர் தேடி போனதா கோல்டன் பட்டர்ஃபிளைன்னு சொல்லக்கூடிய ஒன்று, ஒரு கட்டத்தில் அவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஒரு கோல்டன் பட்டர்ஃபிளைல அவாவா கண்டுபிடிச்சாரு, ஆனா அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார், ஆனா அந்த கோல்டன் லாவாவை ஒரு ஐஸ் ஜெடுக்குள்ள பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்ல அந்த லாவா இன்னமும் முழுசா பிறக்க கூட இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு போயிருக்காரா அவரு அப்படின்ன மாதிரி கேட்க, அவனும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஹீரோ கிட்ட காமிக்கிறான், ரீனா அதை பார்த்துட்டு ட்ரெஷர் பாக்ஸ் அப்படின்ன மாதிரி கேட்க, ஹீரோவே அந்த மாதிரி எதையும் கேள்விப்படல போல, ஃபீனிக்ஸ் அண்ணா நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க, சிங்கமும் இது ஏன்ஷியன் டைம்ல பல பவர்ஃபுல்லான ஆளுங்க முக்கியமான பொருட்களை ஒளிச்சு வைக்க யூஸ் பண்ணியிருந்தது, இதோட உண்மையான நேம் வேர்ல்ட் ரிலிக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்ல, ஃபயர்களோ நான் இதை பத்தி ஒரு சிலது கேள்விப்பட்டிருக்கேன், இதை ஓபன் பண்ணலான்னு முயற்சி பண்ணி இதுக்குள்ள இருக்கிற வேர்ல்டுல போய் ஒரு சிலர் மாட்டிக்கிட்டாதான் கேள்விப்பட்டேன், அவனை இதை பாருங்க, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பாதி பாக்ஸ் தான், இதோட இன்னொரு பாதி எங்களோட மெடிசன் ஹாலோட ஏன்ஷியன் லேண்ட்ல இருக்கலாம், நம்ம அங்க போனா கண்டிப்பா இதோட பாதி கிடைக்கலாம், அதுக்கப்புறம் இது முழுமை அடைஞ்ச ஒரு பிரவுன்ஸ் ஆர்டிஃபெக்டா மாறும், அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள இருக்கிற அந்த லெஜெண்டரி எம்பரர் கோல்டன் பட்டர்ஃபிளை உங்களுக்கு கிடைக்கிறோம், அப்ப எதுக்குடா பேசிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க, இந்த பட்டர்ஃபிளையே ஒரு கோல்டன் எம்பரர் பட்டர்ஃபிளைன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் லெஜெண்டரி மெடிசன் ஹாலை சேர்ந்த அந்த கடவுள் அதை பிடிக்கும் போது அது இன்னும் முழுமையா பொறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கன்ஃபியூஸா இருந்தது ஹீரோட அம்மாவும் அப்பாவும், இந்த எபிசோட்ல எக்கச்சக்கமான கன்ஃபியூஸ்லாம் இருக்கு, அதனால தான் எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருப்பேன், அப்படி புரியலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பா நாளை காலையில வரும், அப்படி இல்லாம கொஞ்சம் லேட்டா ஒரு 10 மணி கிட்ட வந்துடும், ஆனா முழுசா கண்டிப்பா வீடியோ காலையில வரும் அவ்வளவுதான். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். வீடியோல இப்பயும் சரி அப்பயும் சரி ஏதாவது புரியலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. பை கைஸ்.